ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் ஸ்டோரிலேருந்து எப்படி ஈஸியாக இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறது, அதேமாதிரி இங்கிலீஷ் கான்வர்சேஷன், வேர்ட் பவர், இந்த மாதிரி இங்கிலீஷ் லேர்னிங் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெனாலிராமன் ஸ்டோரிஸ். ஸோ தெனாலிராமனோட ஃபஸ்ட்டு பார்ட் நான் கீழே போடுறேன், லிங்க் கொடுக்குறேன், அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும். ஸோ அந்த ஸ்டோரியை பாருங்கள், அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெனாலிராமன் என்டர்ஸ் த கோர்ட், தெனாலிராமன் சபைக்குள் நுழைகிறார். அதாவது தெனாலிராமன் ஒரு சாதாரண ஒரு பிராமண பையன். அந்த பையனுக்கு காளிங்கிறவங்க வந்து ஆசிர்வதிக்கிறாங்க. காளி எப்படி ஆசிர்வதிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தா தான் புரியும். அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த தெனாலிராமன் வந்து கிருஷ்ணதேவராயரோட கோர்ட்டுக்குள்ளே நுழையணும்னு ஆசைப்படுறாரு. காளியோட அவங்களோட ஆசிர்வாதத்தினால அவங்க எப்படி அவர் நுழையிறாரு அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். Though blessed by the goddess Kali, entering into the court of Vijayanagara was not easy. இருந்தாலும் ஆயினும் அவர் வந்து பெண் தெய்வ காளியால் ஆசிர்வதிக்கப்பட்டாலும் அந்த கோர்ட்டுக்குள்ளே, அதாவது விஜயநகர கோர்ட்டுக்குள்ளே நுழையிறதுங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. தோ அப்படின்னா ஆயினும், பிளஸ்டுன்னா ஆசிர்வதிக்கப்பட்ட, பை அப்படின்னா அவரால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி காடஸ் அப்படின்னா பெண் தெய்வம், என்டரிங் அப்படின்னா நுழைகிறது, இன்டூ அப்படின்னா உள்ளே, இந்த கோர்ட் அப்படின்னா சபை, விஜயநகரா அப்படிங்கிறது ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் ஆண்ட ஒரு நகரத்துக்கு தான் விஜயநகரம்னு சொல்லணும். அங்கே நுழையிறதுங்கிறது ரொம்பவுமே சுலபம் கிடையாது. வாஸ் நாட் ஈஸி அப்படின்னா சுலபம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஈஸினா சுலபம், நாட் ஈஸி அப்படின்னா சுலபம் இல்லை. ராமன் வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஏ குட் சான்ஸ். அதனால் தெனாலிராமன் என்ன பண்ணார், காத்திருந்தார். எதற்காக? ஒரு நல்ல வாய்ப்புக்காக, நல்ல வாய்ப்புக்காக அவர் காத்திருக்கிறார். ஒன் மார்னிங், ஒரு காலையில் ராமன் சா த ராஜ்குரு டேக்கிங் பாத் இன் த ரிவர். ஒரு நாள் என்னாச்சு, ஒரு காலையில் என்னாச்சு, ராமன் வந்து பார்க்குறார், சானா பார்க்கிறார், சீயோட பாஸ்டன்ஸ். டேக்கிங் பாத் அப்படின்னா ஒரு குளியல் எடுத்துக்கொண்டு இருப்பதை, ராஜ்குரு குளியல் எடுத்துக்கொண்டு இருப்பதை, ஆற்றுல குளியல் எடுத்துக்கொண்டு இருப்பதை அவர் பார்க்குறார். ராஜ்குரு அப்படிங்கிறது ஒரு சபையில் இருக்கக்கூடிய வந்து மூத்த ஒரு நபர்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து குளியல் எடுத்துட்டுருக்கத, அதாவது குளிச்சிட்ருக்கத, நதியில் குளிச்சிட்ருக்கதை அவர் பார்க்குறாரு. அண்ட் ஐடியா ஃப்ளாஷ்டு இன் ராமன்ஸ் மைண்ட். அந்த மாதிரி அவர் குளிச்சிட்ருக்கத பார்க்கும்போது ஒரு ஐடியா, ஒரு யோசனை ராமனுக்கு பளிச்சுன்று தோணுது. ஃப்ளாஷ்டு அப்படின்னா பளிச்சுன்னு தோணுது, மைண்ட்னா மனசில் சிந்தனையில் தோணுது. ஹீ கிராப்டு த க்ளோத்ஸ் ஆஃப் த ராஜ்குரு அண்ட் ஹிட் தெம் பிஹைண்ட் ஏ ராக். அவர் உடனே என்ன பண்ணுறாரு, அந்த துணியெல்லாம் இருக்கும் இல்லையா, எப்போதுமே ஆற்றுல குளிக்கும்போது வெளில துணியெல்லாம் கட்டி வச்சுட்டு போய் குளிப்பாங்க இல்லையா, ஹீ கிராப்டு, அதை என்ன பண்ணார், அந்த துணியெல்லாம் பறிச்சுட்டு போய், க்ளோத்ஸ் அப்படின்னா துணிகள், ஆடைகள், ஆஃப் த ராஜ்குரு, அந்த ராஜ்குருவோட துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய், ஹிட் அப்படின்னா மறைத்து வைக்கிறார், தெம் அப்படின்னா அவைகளை, பிஹைண்ட் அப்படின்னா பின்னால், க்ராக் அப்படின்னா பாறைக்கு பின்னால் மறைச்சு வைக்கிறார். ஹிட்னா மறைத்து வைப்பது, மறைத்தார். வென் ராஜ்குரு கம் அவுட் ஆஃப் த ரிவர், ராஜ்குரு குளிச்சுட்டு அந்த நதியிலேருந்து வெளில வராரு. கம் அவுட் அப்படின்னா வெளில, வென்னா போகுது, ஆஃப் த ரிவர் அந்த நதியிலேருந்து குளிச்சுட்டு வெளில வரும்போது உடனே பார்த்துட்டு, ஹோ மை காட், வேர் ஆர் மை க்ளோத்ஸ், வேர் ஆர் தே டிஸப்பியர்டு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, என் கடவுளே எங்கே, என்னோடய துணிகள் எங்கே, அவைகள் எங்கே மறைந்தது அப்படின்னு உடனே சொல்கிறாரு. ஹோ மை காட், வேர் ஆர் மை க்ளோத்ஸ், வேர் ஆர் தே டிஸப்பியர்ட், டிஸப்பியர்ட்னா மறைந்தது, எங்கே அது மறைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. ஐ ஹாவ் தெம் குருஜி, ஐ வில் கிவ் தெம் டு யூ, பட் ஆன் ய கண்டிஷன், யூ ஹாவ் டு கேரி மீ ஆன் யுவர் ஷோல்டர்ஸ். உடனே அவர் என்ன சொல்கிறார், தெனாலிராமன் அங்கேருந்து வந்து, குருஜி அது என்கிட்ட தான் இருக்குது, நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஐ வில் கிவ் தெம் டு யூ, நான் உங்கள்கிட்ட உங்களுக்கு அவைகளை கொடுக்குறேன், பட் ஆன் ஏ கண்டிஷன், ஆனால் ஒரு கண்டிஷன், பட் அப்படின்னா ஆனால், கண்டிஷன் அப்படின்னா நிபந்தனை, ஆனால் ஒரு நிபந்தனை, யூ ஹாவ் டு கேரி, நீங்கள் என்னை சுமக்க வேண்டும், கேரி மீ என்னை சுமக்க வேண்டும், ஆன் யுவர் ஷோல்டர் அப்படின்னா உங்கள் தோள்கள் மீது சுமக்க வேண்டும், ஆன்னா மேல், யூ ஹாவ் டு கேரி மீ என்னை சுமந்து செல்ல வேண்டும், உங்களோட தோள்களில் என்னை சுமந்து செல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இருக்கட்டும். நாளைக்கு அவர் என்ன நடக்குது, எப்படி அந்த சபைக்குள்ளே நுழையிறாரு, கிருஷ்ணதேவராயரோட சபைக்குள்ளே எப்படி நுழையிறாரு அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.